ஹலோ வர்ஸ் நம்ம பாக்ஸிம் சேனலில் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனால், அதாவது நம்மளுடைய வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோவும் இருக்கும். ஸோ ஆனால் இப்போ பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து நாம தானா அப்படின்னு நமக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆதார் கார்டு வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணும்போது அதில் வெரிஃபிகேஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து நீங்கள் தானா அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம அந்த ஃபோட்டோ வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுக்கல. ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் சேவை மையத்தில் வந்து இணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேமு அட்ரஸ்ஸு இந்த மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் வந்து ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணணும்னா இந்த யூஐடிஏஐ அப்படிங்கிற ஆதார் சேவை மையத்துக்கு போய் தான் நம்மளுடைய ஃபோட்டோவை கொடுத்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. அதாவது நம்மளுடைய ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணணும்னா நேரடியாக அந்த ஆதார் சேவை மையத்துக்கு போய் நம்மளுடைய ஃபோட்டோ கொடுத்து அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆன்லைனில் வந்து அந்த ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வரல. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நம்ம அந்த மாதிரி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா இதில் வந்து நிறைய இஷ்யூ நிறைய ப்ராப்ளம் ப்ரைவசியில் நிறைய ப்ராப்ளம் வருங்கிறதுக்காக இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப்லைனில் வந்து ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னன்னா அதாவது அந்த யூஐடிஏஐ அதாவது இந்த ஆதார் சேவை மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபார்மில் அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை ஃபில் பண்ணி அந்த ஆதார் சேவை மையத்துக்கு வந்து நம்ம போஸ்டலில் வந்து அனுப்பினோம்னா 2 வீக்ஸில் நம்ம வீட்டுக்கே வந்து நம்மளுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டில் வந்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி வந்துடுது. நம்மளுடைய ஆதார் கார்டில் வந்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ அப்படி இல்லைனா ஏதோ ஒரு ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு இந்த ஆதார் கார்டில் வந்து நான் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த ஃபார்ம் வந்து வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி ஆதார் சேவை மையத்துக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்புனீங்கன்னா 2 வீக்ஸில் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் ஃபோட்டோ அப்டேட் ஆகி வந்துடும். ஸோ இந்த ஆஃப்லைன் வசதி வந்து யாருக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பர்மனெண்ட்டாக ஏதாவது ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கவங்க, அதாவது வீக்லி பார்த்தீங்கன்னா ஏதோ 1 டே தான் அவங்களுக்கு வந்து லீவே கிடைக்கும், அந்த 1 டே வந்து அவங்களுக்கு அந்த ஆஃபீஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு கஷ்டம் தான் சொல்லணும். அப்போ அவங்களாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அவங்க போஸ்டல் பண்ணாங்கன்னா வீட்டுக்கே வந்துடும். அவங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We'll be right back.